இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் குருமா. அதுக்கு தேவையான மட்டன் எடுத்துக்கோங்க. அதோட மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் தனியாக உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு தேங்காய், சோம்பு, பச்சை மிளகாய் வதக்குனது, அதோட கசக்கசா முந்திரி பருப்பு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதை ரெண்டையும் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தனியாக வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி அரைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதை வதக்கணும். வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வதக்குங்க. அது பாதி வதங்கினோன்னே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்குங்க. இது வந்து இந்த இஞ்சி பூண்டு வந்து ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கணும். இப்போ அந்த ராஸ்மெல் போன அப்புறம் நம்ம அரைஞ்சி வச்சிருந்த தக்காளி அதை போட்டு அதோட கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கோங்க. இது போட்டு நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கின அப்புறம் நம்ம வேக வச்சிருந்த அந்த மட்டன் இருக்குல்ல, அதில் வந்து இந்த வதக்குனதை போட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். பாதி கொதி வந்தோன்னே அதில் வந்து அரைஞ்சி வச்சுருந்த கத்திரிக்காய் போட்டு அதோட குருமாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இந்த கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் இருக்கட்டும். அது வெந்தோன்னே நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு அதை எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இந்த பேஸ்ட் ஆட் பண்ண பேஸ்ட் போட்டுக்கோங்க. இது பேஸ்ட் போட்டு நல்லா இது கொதி வரட்டும். இந்த குருமா வந்து நீங்கள் ரைஸ்க்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை ஊற்றுறப்போம் எதுக்குனாலும் கிராம்பு, ஸ்டார் அனைஸ், ஏலக்காய், கல்பாசி இதை எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஏலக்காய் போட்டு அப்புறம் மற்ற இதை தாளிக்கிறத போட்டு நல்லா தாளிச்சிடுங்க. இது இப்போ இந்த குருமா கொதிக்கிற குருமாவில் ஊற்றிடுங்க. அப்புறம் அதோட கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம குருமா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.